வணக்கம், இது உங்கள் பாரு டிஎன்பிஎஸ்சி கார்னர். நம்ம இன்னைக்கு வந்து குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 1/1/2019 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அதாவது குரூப் 1 சர்வீசஸ் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த சிசிஎஸ்இ 1 எக்ஸாமினேஷன் வந்து வந்துருச்சு. இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 1ஆம் தேதி வந்து விட்டுருக்காங்க. இதோட ஆன்லைன் மோட், அதாவது லாஸ்ட்டு டேட் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா, எப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா 31/1/2019 தான் வந்து லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. அதாவது பேமெண்ட் வந்து ஆன்லைனில் வந்து இது பண்ணுறதுக்கு எப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2/2 வந்து கொடுத்துருக்காங்க, 2019 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து மார்ச் வந்து 3ல வந்து ப்ரிலிமினரி வந்து நடக்க போகுது. மெயின் எக்ஸாம் வந்து அந்த ப்ரிலிமினரி முடித்த பின்னாடி வந்து அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அதுக்கு தனியாக வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். இதுக்கு தனியாக வந்து ஃபீஸ் கட்டணும். இப்போ வந்து பார்த்தோம்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அதையும் பண்ணணும், எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்தது என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்தம் எத்தனை போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 139 போஸ்டிங் வந்து மொத்தம் இதுலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொன்றும் செப்பரேட் செப்பரேட்டாக வந்து எதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கலெக்டருக்கு வந்து 27 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டெபுட்டி வந்து சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்துட்டு 56 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 11 கொடுத்துருக்காங்க. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்துட்டு 13 கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்க்கு வந்துட்டு 7 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 15 கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்துட்டு 8 கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் ஆஃபீஸருக்கு வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸில் இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 139 போஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்க்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா 150 ரூபாய் வந்து கட்டி வந்து அப்ளை பண்ணணும். இது வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்துட்டு வேலிடுன்னு பார்த்தோன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து வேலிடு. மறுபடியும் 5 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து ஃபீஸ் பே பண்ணி வந்து ரெனியூ பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வந்து வேகன்சிஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வந்து வேகன்சிஸ் வந்து வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முதலே வந்து உங்களுக்கு வந்து சொன்னது தான், டேட் ஆஃப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 1/1/2019 விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/1/2019 விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபீ த்ரூ பேங்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2/2/2019 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இதில் வந்துட்டு முக்கியமான எந்தெந்த பேங்க்கில் வந்து பே பண்ணலான்னு பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் அல்லது வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து பே பண்ணலாம், அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒன்று நோட் பண்ணிங்கன்னா என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டது வந்து 1/1, அதாவது பேமெண்ட் வந்து 2/2, எக்ஸாம் வந்து 3/3. அடுத்தது டேட் ஆஃப் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 3/3/2019 வந்து 10 a.m. to 1 a.m். அடுத்தது டேட் ஆஃப் வந்து மெயின் டிட்டர்மினேஷன் வந்துட்டு இது வந்து லேட்டராக வந்துட்டு இந்த ரிசல்ட்ஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண பின்னாடி வந்து அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒன்லி த்ரூ, அதாவது என்னென்னா அப்ளிகேஷன்ஸ் சுட் சப்மிட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஈவன் இஃப் ஹீ ஆர் ஷீ ஆப்ஷன்ஸ் ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட். அதாவது என்னென்னா ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து ஒருத்தர் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன் போஸ்ட்டுக்கு மேல் இருந்தாலும் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ரெஃபர் அனாக்ஷர் 2 ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் டென்டேட்டிவ் டைம் லைன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அனாக்ஷர் 2 வந்து ரிகார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீக்கு வந்துட்டு 150 ரூபாய். அதுக்கடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸு. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 200 ரூபீஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபீஸ் வந்து கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிசி எம்பிசி மற்ற காஸ்ட்டுக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னு வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு வந்து இருக்குது.
ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்குது, பட்ஸ் வந்து கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் த டிசபிலிட்டி சுட் பி நாட் லெஸ் தென் 40%, அதாவது 40%க்கு கம்மியாக வந்து இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபார் டிடபிள்யூஸ் த டிடபிள்யூ சர்டிஃபிகேட் சுட் ஹாவ் பீன் அப்டைன்ட் ஃப்ரம் த ஆர்டிஓ ஆர் சப் கலெக்டர் அசிஸ்டன்ட் கலெக்டர்கிட்ட வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்டு டிநோட்டிஃபை கம்யூனிட்டிஸ் பேக்வேர்டு கிளாஸஸ் அதர் தென் முஸ்லீம் அண்டு பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லீம், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக 3 times வந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இருக்குது, ஆனால் வந்து 3 times மட்டும்தான் எழுதிக்க முடியும், அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து கட்டணும். இதே மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை கீழே வந்து நோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து இதில் வந்து வேற ஒன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா 3 times மேலே வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஃப்யூச்சரில் வந்து தெரிய வந்ததுன்னா அந்த இதை வந்துட்டு ரிஜெக்ஷன் வந்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து மோட் ஆஃப் வந்து பேமெண்ட் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபீ வந்துட்டு 100 rupees நம்ம முதலே வந்து பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா மோட் ஆஃப் வந்து பேமெண்ட், நம்ம முன்னாடி வந்து நான் சொன்னேன் என்னென்ன பேங்க்குன்னு சொல்லிட்டு, இந்தியன் பேங்க், அது ஸ்டேட் பேங்க்கு, அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் வந்து 100 rupees, அது வந்து நெட் பேங்கிங்லேயே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்லேயே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் வந்து பண்ணணும்னு நினச்சோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பண்ணிக்கலாம், இந்தியன் பேங்க்கில் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து வித்தின் 2 days வந்து, அதாவது டேட் ஆஃப் வந்து சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதிலிருந்து 2 நாளைக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபீஸ்க்கு வந்து கட்டணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து 150 rupees வந்து நம்ம வந்து பே பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து அது பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 5 years வந்துட்டு அது வந்து வேலிடு, அடுத்து வந்து மறுபடியும் வந்து அது வந்து ரினியூவல் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒவ்வொன்றதுக்கும் வந்து ஒவ்வொரு காஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சாரி, ஒவ்வொரு போஸ்ட் ஒவ்வொரு அந்த டிபார்ட்மெண்ட் அந்த போஸ்டிங் வைஸ் படி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்துட்டு 21 years ஸ்டார்ட் பண்ணி 37 years வரைக்கும் இருக்கலாம். அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்படி இருக்கலாம் பார்த்தோம்னா 37 years வரைக்கும் இருக்கலாம். ஆனால் வந்து பிலோ வந்து 21 years வந்து இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் வந்து அதர்ஸ், அதாவது பார்த்தோன்னா நாட் பிலாங்கிங் டு இந்த எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இதை தவிர மீதி கேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து 32 years வரைக்கும் மட்டும்தான் வந்து எழுத முடியும். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரில் வந்து பார்த்தோன்னா 2 இருக்குது, ஃபார் அப்ளிகன்ஸ் பொசஸிங் எனி டிகிரி. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு வந்துட்டு எனி டிகிரியாக இருந்தால் அவங்களோட ஏஜ் வந்து 21 to 37 years இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதர்ஸ்க்கு வந்துட்டு 32 years. இதே வந்துட்டு பர்டிகுலராக வந்து ஃபார் அப்ளிகன்ஸ் ப்ரொசஸிங் பிஎல் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருந்துச்சுன்னா, அதாவது பிஎல் டிகிரியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 38 years வரைக்கும் இருக்கும். இதே வந்து அதர்ஸ்னால் 33 years, ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டன் ஆகுது. ஓகே, ஏஜ் கன்செக்ஷன் அதே மாதிரி வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் வந்துட்டு என்னென்ன டிகிரி வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து ஈக்குவல், அதான் அந்த டிகிரி முடிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இதெல்லாம் வந்து எதுக்கு ஈக்குவல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கங்க. இங்கேயும் அதே தான் இம்பார்ட்டன்ட் வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது வந்து நல்லது. அடுத்து வந்து ஃபிசிக்கல் வந்து குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்துட்டு மென்னுக்கு தனியாக விமனுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து ஹைட் இருக்கணும், எவ்வளோ வந்து வெயிட் இருக்கணும், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. எவ்வளோ வந்து செஸ்ட் சென்டிமீட்டர் எவ்வளோ வந்து எவ்வளோ வந்து இருக்கணும் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர், அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு வந்து அதுக்கும் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது
இது வந்து பார்த்தனா சர்டிஃபிகேட் ஃபார் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன். இது வந்துட்டு அதாவது மெயின் எக்ஸாம், மெயின் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறப்ப இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. இது நிறைய வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு. எந்தெந்த வந்து போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன எப்படி வந்து சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நாலேஜ் இன் தமிழ் இதுவும் வந்துட்டு பேரா வந்து 11ல் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அடுத்து வந்து கன்செக்ஷன் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா பேரா வந்து 12 to 14 வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கன்செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸைபிஸ் மேனா எவ்வளோ வந்து இது பண்ணணும் வந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கீம் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு வந்து ஓரல் டெஸ்ட். இது வந்துட்டு எப்படி வந்து கொஸ்டின் மாடல் இருக்கும் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன பார்த்தோன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான், அப்ஜெக்டிவ் டைப் இது. இதில் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் பேப்பர் தான் இருக்கும், அது ஃபுல்லாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து மொத்தம் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 300 மார்க்கு, மொத்தம் வந்து 3 hours வந்து எக்ஸாம் டைமு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 1.5 மார்க்கு, மொத்தம் வந்து 300 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது ஃபுல்லாமே என்ன ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். அதில் வந்து 150 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கும். மெயின் வந்து 50 வந்து என்னென்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும். இதான் வந்து இதோடைய கொஸ்டின் பேட்டர்னு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதே வந்துட்டு எஸ்சி எஸ்சிஏ பிசி எம்பிசி அந்த மாதிரி வந்து கேஸ்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து மார்க்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா 90 வந்து மார்க்ஸ் வந்து இப்படி எடுக்கணும். இதே வந்து அதர்ஸ் கேஸ்ட் வந்து பார்த்தோம்னா 120 வந்து மார்க் வந்து எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து பாஸ் ஆனதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனு. அடுத்தது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட்டோட பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 3 பேப்பர் இருக்கும், அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் தான். எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. இதில் வந்து 3 hours, அதுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருப்பாங்கன்னா 250, அதாவது 250 ஒவ்வொரு பேப்பருக்கும். மொத்தம் வந்து 3 பேப்பரு ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்துட்டு 100 மார்க்ஸு. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வந்து எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம் கேஸ்ட் வந்து எவ்வளோ எடுத்துருக்கணும்னா 250 மினிமம் மார்க்ஸ் வந்து, குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 255 வந்து எடுத்துருக்கணும், 255 எடுத்துருக்கணும். அதர்ஸ் வந்து 340 வந்து எடுத்தால் தான் மினிமம் குவாலிஃபையிங். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கொஷின் வந்து போத் வந்து என்னென்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதோட சிலபஸ் அண்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸ் மெயின் ரிட்டன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட், அதாவது நம்மளுடைய dmpsc.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிலபி, அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமோட சிலபஸ் வந்து அனௌன்ஸ்டு ஷார்ட்லின்னு வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்தோன்னா சென்டர் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எல்லா வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்து இதோட சென்டர். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா சென்டர் ஃபார் மெயின் டிட்டர்மினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு ஒன்லி வந்து வில் பி ஹெல்ட் அட் சென்னையில் மட்டும்தான் மெயின் ரிட்டர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இதில் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு கரண்ட்டாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எட்டு படிச்சு அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து எலிஜிபிலிட்டி வந்து எப்படி, ஹால் டிக்கெட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கெட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து வருமா வராதா, இல்லை மெயிலில் வந்து சென்ட் பண்ணுவாங்களா, அந்த டீட்டெயில்ஸில் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வேணும்னா, இன்ஃபர்மேஷன் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வேணும்னா இதை இந்த நம்பர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது
ஜென்ரலாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன ரூல்ஸு மொபைல் ஃபோன்ஸு அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அடுத்து வந்துட்டு அந்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதாவது ஹவு டு அப்ளை, எப்படி வந்து ஃபீஸை வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து கட்டணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி வந்து பண்ணுறது, அது வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, எல்லாமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும், மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும், பிரிண்ட் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து கொடுக்கறது, இதெல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மெயின் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இதில் வந்துட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அன் அப்ளிகேஷன் ஃபார் எனி போஸ்ட். இது வந்து என்னென்னா, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாம் உடைய அப்ளிகேஷனுக்கும் வந்து இதை வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அப்லோட் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறது, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ நான் லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 31/1/2019 11:59 PM இதான் வந்து லாஸ்ட் டேட்டு. இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ பார்த்தோம் நம்ம, இதிலிருந்து நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி அப்ளை பண்ணுறது, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும், எந்த டேட் வந்து லாஸ்ட் டேட்டு, எப்போ வந்து எக்ஸாமு, இதில் வந்து என்னென்ன எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, எவ்வளோ கொஷின் வந்து கேட்பாங்க, மெயின் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிலிமினரிக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மொத்தம் வந்து எவ்வளோ போஸ்டிங் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப வந்து கவனமாக வந்து பார்த்து அதன்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 139 வந்து போஸ்டிங் அதாவது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. அது மட்டும் இல்லாமல் மென்டல் எபிலிட்டி அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறாதீங்க. மேக்ஸ் தானுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 50 questions வந்து கேட்குறாங்க, அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு டேட் வந்துட்டு இந்த டேட் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டது வந்து 1/1 இன்றைக்கி வந்து 3/1/2019 இப்போ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு இன்னும் வந்து கரெக்டாக 2 months தான் வந்து இருக்குது. அதனால் ஒரு நாளை கூட நீங்கள் வந்து ஒரு 5 minutes கூட நீங்கள் என்ன பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து நார்மலாக வந்து இதுக்குன்னே வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் போவாங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலி உமன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு 2 hours 3 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை நம்பி வந்து என்ன நிறைய பேர் வந்து இந்த டைமில் வந்துட்டு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லுவாங்க, அதை நம்பி நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏமாந்தாங்கன்னா இதுக்கு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் 1, அதாவது குரூப்ஸ் 1 சர்வீஸோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து tnpsc.gov.in போனாவே உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்டட் எடுத்து வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒன்லி ஃபார் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு மட்டுக்குரிய சிலபஸ் தான், இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு ஒன்று வந்து சிலபஸ் வந்து விடலை. இதன்படி வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து குரூப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து சிலபஸோட டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ வந்து முடியுது. இனிவரும் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய சேனலுடைய வீடியோஸ் வந்து நான் போடுறப்போ உங்களுக்கு அதோடய நோட்டிஃபிகேஷன் வந்து தவறாமல் வந்து கிடைக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்கலாம். நன்றி.